தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இதனை நடைமுறைப்படுத்த பள்ளிகள் முனைப்புடன் களமிறங்கியுள்ளன. சென்னை மற்றும் கோவையில் நடந்த பள்ளி மாணவர்கள் கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்த அவசர அறிக்கை பள்ளி கல்வித்துறை வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பெருமாள் சாமி வெளியிட்ட இந்த அறிக்கையில் மாணவர்கள் கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகள் பெற்றோர் ஆசிரியர் பள்ளி வேன் டிரைவருடன் உடனடியாக கூட்டம் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேன் டிரைவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் அடையாள அட்டை வழங்குவதுடன் மாணவர்களை அழைத்து வரும் டிரைவர்கள் குறித்த முழு விவரங்களையும் வைத்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்தில் அந்நிய நபர்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் சந்தேகப்படும்படியான நபர்களை கண்டால் போலீஸ் நிலையத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் வழிகாட்டப்பட்டுள்ளது. பள்ளி நுழைவாயில் மற்றும் வளாகத்தில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பும் பெற்றோர் தங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றுள்ளனரா என்பதையும் கண்காணிப்பது அவசியம் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது.